ஆண்டவனே, முழுமுதற் கடவுளே, அப்பனே விநாயகனை போற்றி போற்றி. வணக்கம். சுக்கிரன் ஜோதிட பயிற்சி பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு இனிய நற்காலை வணக்கம். இன்றைய தினம் செவ்வாய் தோஷம் தொடர்பான விவரங்களை பற்றி பேச உள்ளோம். பொதுவாக உங்களுடைய ஜென்ம லக்னத்தில் இருந்து, அதாவது உங்களுடைய ஜாதகத்திலே லா என்று அந்த லக்னம் என்று போட்டிருக்க இடத்திலிருந்து 2, 4, 7, 8, 12 ஆகிய ஸ்தானங்களில் செவ்வாய் இருந்தால் அது செவ்வாய் தோஷம் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்கின்றனர். உங்களுடைய ஜென்ம ராசி, அதாவது சந்திரன், உங்களுடைய ராசியில் இருந்து 2, 4, 7, 8, 12 ஆகிய ஸ்தானங்களில் செவ்வாய் இருந்தால் அதனை செவ்வாய் தோஷம் என்று சொல்வார்கள். அதேபோல உங்கள் ஜாதகத்தில் உள்ள சுக்கிரன் இருக்கும் இடத்திலிருந்து சுக்கிரன் முதல் சுக்கிரனை தொட்டு 2, 8, 12 ஆகிய ஸ்தானங்களில் செவ்வாய் இருந்தால் அதனை செவ்வாய் தோஷம் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லியுள்ளனர். இந்த செவ்வாய் தோஷம் என்பது இந்த தமிழகத்திலே தோஷம் என்று சொல்லி பயங்கரமாக பிரபலமாக்கி நிறைய திருமணங்கள் தடைபட்டு விட்டது. செவ்வாய் தோஷம் என்பது இந்த ஆடியோவை முழுமையாக நீங்கள் கேட்ட பின்னர் தோஷத்திற்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், இது என்ன வலிமை, வலிமை குன்றியதா, இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது தெளிவாக புரிந்துவிடும். பொதுவாக இந்த செவ்வாயை பற்றி தெரிந்து கொண்டால் நாம் வந்து இந்த செவ்வாய் தோஷத்தை பற்றி எளிமையாக புரிந்து கொள்ளலாம். இந்த செவ்வாய் என்பவர் பார்த்தோமேயானால் ஒரு யுத்த கிரகம், போர்க்கிரகம். சொல்லப்போனால் ஏவலால் அடிமை, கடின உழைப்பை குறிக்கக்கூடியது, நெருப்பு சம்பந்தப்பட்டது, எதிலும் அவசரம், ஆயுதம் தாங்கிய வீரர்கள், இந்த காவல்துறை, இராணுவம், மட்டன் ஸ்டால் வச்சுருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா 10ல செவ்வாய் இருந்தால் அந்த மாதிரி இருக்கும். அப்போ இந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பாவகத்தில் இருந்தாலும் அந்த பாவகம் சம்பந்தமான விஷயத்தை பெறுவதில் ரொம்ப அவசரப்படும். இப்போ உதாரணத்துக்கு 7ல செவ்வாய் இருந்தால் அந்த மனைவி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப அவசரப்பட்டு வேகமாக முடிவெடுக்கும். அதே நேரம் லக்ன பாவகத்தில் இருந்தால் இந்த மூளையானது, லக்னம் என்பது ஒரு தலைமைச்சகலம் போன்றது, ஒரு மூளை நம்முடைய குணம். அப்போ அந்த பாவகத்தை தொடர்பான விவரங்களில் அவசரப்படுத்தினா செவ்வாய் வந்து ஒரு ரொம்ப ஒரு ஜூட்டான ஒரு ஆக்டிவான ஒரு கிரகம், போர் கிரகம். சூரியன்லாம் பார்த்தீங்கன்னா அடின்னு ஏவி விடுவார், எவ்வளோ அடிக்கிறது இந்த அடியால் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் தான். இப்போ இந்த செவ்வாய் பொதுவாக லக்னத்தில் இருந்து 2, 4, 7, 7, 8, 12 இருந்தால் செவ்வாய் தோஷம் என்று சொல்லிவிட முடியுமா? இல்லை ராசி, ஜென்ம ராசியில் இருந்து 2, 4, 7, 8, 12 இடத்தில் இருந்தால் செவ்வாய் தோஷம் என்று சொல்லிவிட முடியுமா? இல்லை சுக்கிரனில் இருந்து 2, 4, 7, 8, 12 ஆகிய ஸ்தானங்களில் செவ்வாய் இருந்தால் அவர்களுக்கெல்லாம் செவ்வாய் தோஷம் என்று சொல்லிவிட முடியுமா? ஒரு விதி என்று இன்று இருந்தால் விளக்கு என்று உண்டு உண்டு. முதலில் நம் இந்த விளக்குகளை தெரிந்து கொள்வோம். பொதுவாக காலபுருஷ தத்துவப்படி 1ஆம் வீடும் 8ஆம் வீடும் பார்த்தீங்கன்னா செவ்வாயோட வீடு. அப்போ மேஷ ராசி மற்றும் விருச்சிக ராசி செவ்வாயின் ஆட்சி வீடாகும். இந்த இரண்டு இடங்களிலே செவ்வாய் இருந்தால், அது எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, எந்த ராசியாக இருந்தாலும், சுக்கிரனிலிருந்து வந்தாலும் சரி, இந்த இரண்டு இடங்களில் செவ்வாயின் ஆட்சி வீட்டில் பிறப்பு ஜாதகத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் கிடையாது. அடுத்தபடியாக செவ்வாய் மீசமாகும் இடமான கடகராசியிலே செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் கிடையாது. அதே போல செவ்வாயின் அதிநட்பு வீடான சிம்மத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் கிடையாது. அடுத்தபடியாக இயற்கை சுபரான குருவோட வீட்டில் செவ்வாய் இருந்தால் தோஷம் கிடையாது. அப்போ மீனம் தனுசு ராசிகளில் செவ்வாய் இருந்தால் கிடையாது. அடுத்து செவ்வாய் உச்சம் பெறும் ராசிகளில், அதாவது உச்சம் பெறும் ராசியான மகரத்தில் செவ்வாய் இருந்தால் எந்தவித தோஷமும் இல்லை. இதெல்லாம் இதெல்லாம் பரிகாரம் ஆயிடுச்சு. அதாவது செவ்வாய் வந்து சாந்தமாயிட்டாரு, அந்த இடத்துல இருந்தால் பெரிய அளவில் பாதிக்க மாட்டார். அதே போல கும்பத்தில் செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் தோஷம் கிடையாது. ஏன்னா அதன் முந்தைய ஸ்தானத்தில்
அதி உச்ச பலத்தில் இருக்காரு. அதனால எந்தவித காரண காரியமும் இல்லாமல் கும்பத்தில் செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் தோஷம் கிடையாது. சரி, இதர வீடுகள் என்னென்ன இருக்குன்னு பார்க்கும்போது ரிஷபம், கன்னி, துலாம், மிதுனம், இந்த நான்கு வீடுகள் இருக்கிறது. இந்த நான்கு வீடுகளில் இருந்தால் செவ்வாய் தோஷமா அப்படின்னு பார்த்தோம்னா அதையும் உடனே தோஷம் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. இயற்கை சுபர்களான குரு, தனித்த புதன், சுக்கிரன், வளர்புற சந்திரன், இது போன்ற இயற்கை சுபர்கள் அந்த செவ்வாயை பார்த்து விட்டார்கள் என்றால் அந்த செவ்வாய் தோஷம் பரிகார செவ்வாயாக மாறிவிடும். அதே போல இந்த செவ்வாயானவர் பாவ கிரகங்களான ராகு, கேது, சனி போன்ற பாவ கிரகங்களோடு சேர்க்கை பெறும்போது செவ்வாய் பலவீனப்பட்டு செவ்வாய் தோஷம் இல்லை என்று வந்துவிடும். இப்படி நிறைய விதிவிலக்குகள் இருக்கிறது. சரி, முதன்மை அடிப்படை காரணம் என்ன? ஏன் இந்த 2, 4, 7, 8, 12 ஸ்தானங்களிலே மட்டும் செவ்வாயை குறிச்சாங்க அப்படிங்கிறது பார்க்கணும்னா, செவ்வாய்ங்கிறது ஒரு யுத்த கிரகம். அவர் சண்டைக்கு அதிபதி, வீரத்துக்கு அதிபதி, நிலத்திற்கு அதிபதி, இரத்தத்திற்கு அதிபதி. பொதுவாக பெண்களின் ஜாதகத்தில் செவ்வாய் என்பது அவருடைய கணவனை குறிக்கும், ஆணின் ஜாதகத்தில் சுக்கிரன் மனைவியை குறிக்கும் என்பதைப் போல செவ்வாய் என்பது ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் கணவனை குறிக்கக்கூடிய கிரகம். ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் எங்கின்றாலும் அந்த இடம் அதிக சக்தியுடன் வீரியத்துடன் இருக்கும், அந்த பாவத்தை பல மடங்கு கொந்தளிக்க செய்யும். உதாரணமாக லக்னத்துக்கு 2 என்பது என்ன என்று யோசித்து பாருங்கள். அந்த இடம் வாக்குஸ்தானம், அதாவது பேச்சை குறிக்கக்கூடிய இடம், ஆரம்ப கல்வியை குறிக்கக்கூடிய இடம். இப்போ அந்த இடத்தில் பார்வையை குறிக்கக்கூடிய இடம். இப்போ அந்த இடத்தில் செவ்வாய் இருந்தால் என்ன செய்யும் அப்படின்னு அப்படின்னா, அந்த ஜாதகர் இந்த செவ்வாயுடைய காரகங்கள் அங்கு ஆக்டிவேட் ஆயிரும். பல மடங்கு பேசுவார், ஒரு உஷ்ணமாக பேசுவார், கோபமாக பேசுவார், அனல் பறக்கும் பேச்சிருக்கும், அதிகமாக நான் சொல்வதை சரி என விவாதம் செய்யக்கூடியவராக இருப்பார். இந்த அடிப்படையில் இந்த 2 ஒருத்தனுக்கு செவ்வாய் இருந்து, ஒரு ஆணுக்கு 2 செவ்வாய் இருக்கு, பெண்ணுக்கு 2 செவ்வாய் இல்லை, அந்த பொண்ணுக்கு வந்து செவ்வாய் தோஷமே இல்லை, 3 செவ்வாய் இருக்கு. அப்போ இந்த 2 செவ்வாய் உள்ள ஆணை 3 செவ்வாய் உள்ள பெண்ணுக்கு சேர்க்கும் போது பார்த்தோம்னா அந்த பெண்ணு கூட 3 செவ்வாய் தான் தைரியம் இருக்கும், ஆனால் பேச்சு இந்த ஆணுடைய பேச்சு அதிகமாக இருக்கும். அப்போ ஒரு சரிமிக சகராக இவன் பேசுகிறாங்கன்னா, இந்த மணவகன் பேசும்போது அந்த பொண்ணு ஒரு சவுண்டு விடும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆஃப் ஆகி போவான். அப்போ இந்த 2 இருக்கக்கூடிய செவ்வாய் அந்த பாவகத்தை கெடுத்து விடுவார். அடுத்தபடியாக இந்த 4 இருக்கக்கூடிய செவ்வாய் என்ன விதமான பாதிப்புகளை ஏற்படுத்துவான்னு பார்த்தோம்னா, இந்த 4 பார்த்தீங்கன்னா அசையாத சொத்துக்களை குறிக்கக்கூடிய இடம், அதே நேரம் ஒழுக்கஸ்தானம் என்று சொல்வோம், அதே நேரம் உயர்கல்வி குறிக்கக்கூடிய இடம். இன்னும் சொல்லப்போனால் இந்த ஒழுக்கஸ்தானத்தில் இருக்கக்கூடிய, சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சுகபோகங்களை அடிக்கடி பாதிக்க செய்வார். சொத்துக்கள் சேர்க்கை இருக்கும், இருப்பினும் அதில் ஏதேனும் வில்லங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும், அதே நேரம் சுகபோகம் பாதிக்கப்படும். இந்த சுகஸ்தானம் மட்டும் இல்லாமல் ஒழுக்கஸ்தானமாக இந்த 4 பாவம் இந்த ஒரு ஒழுக்கக்கேடு ஏற்படும், ஒரு அவசரப்படக்கூடிய நிலை ஏற்படும். இந்த 4 செவ்வாய் இருந்தார். இந்த 7 என்பது கலத்திரஸ்தானம், தாம்பத்திய உறவை குறிக்கக்கூடிய இடம். இந்த 7 பாவகத்தில் செவ்வாய் இருந்தால் அந்த மணமகன் தாம்பத்திய உறவில் அதீத ஈடுபாடு நிறைந்தவனாகவும் எந்நேரமும் அதை பற்றி சதா சிந்திக்கக்கூடியவனாக இருப்பான். அதே நேரம் பெண்ணாக இருந்தால் ஒரு கணவனுக்கு சுகம் கொடுப்பதில் ரவியாக இருப்பார். அதே நேரம் பார்த்தோம்னால் இந்த 7 பாவகம் தொடர்பான உரங்களில் ரொம்ப அவசரப்படக்கூடியவராக இருப்பார். அதனால் இந்த 7 இடத்தில் செவ்வாய் உள்ள ஒரு மணமகனுக்கு தன் தாம்பத்திய சுகத்தில் அதிகப்படியான ஈடுபாடு இருக்கும். அப்படி ஒரு சுகமுடைய ஒரு மணமகனுக்கு 8 செவ்வாய் இருக்கக்கூடிய, இப்போ 8 செவ்வாய் என்ன என்னன்னா 8 மர்மஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம். அப்போ ஒரு துன்பமான இடம், ஒரு மரணத்தை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல செவ்வாய் உள்ள பொண்ணை திருமணம் பண்ணி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு தாம்பத்திய சுகத்தில் அவனுக்கு ஈடாக இந்த பெண் வந்து இருக்க மாட்டார் அப்படின்னு பொருள். அதே இந்த 7 இடத்தில் செவ்வாய் இருக்கக்கூடியவனுக்கு 12 இடத்தில் செவ்வாய் இருக்கக்கூடிய பெண்ணை மனம் முடிக்கும் போது 2 மேட் ஃபார் ரீச் அதர். உதாரணம், 12 என்பது உங்களுடைய கட்டில் சுகம், அதாவது உங்களுடைய பெட்ரூம், அதாவது அயன சயன போகம் என்று சொல்வார்கள். போகம் என்றால் இந்த கட்டில் சுகத்தை குறிக்கக்கூடிய இடம், மோட்சம் பற்றி சொல்லக்கூடிய இடம். அப்போ அந்த 12 செவ்வாய் இருக்கும்போது பார்த்தோம்னா
அந்த ஜாதகருக்கு எப்பவுமே ஒரு இந்த அந்த செக்ஷுவல் ஈடுபாடு எப்பவுமே ரொம்ப இந்த கடல் சுகங்கிறது நினைப்பு எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும். அப்ப இவருக்கு யார் யார் பொருத்தமா இருவாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஏழாம் இடத்து செவ்வாயிற்கு அவரை கொண்டு போய் பன்னெண்டாம் இடத்து செவ்வாயோட சேர்த்தோம்னா ரெண்டு பேரும் நாட் ஃபார் ஈச் அதர் அப்படிங்கிற மாதிரி வந்துருவாங்க. இந்த செவ்வாய்ங்கிறது ஒன்றும் இல்லை, உங்களுடைய இந்த பிளட்ல இருக்கக்கூடிய உங்களுடைய ரத்தத்தில் ரத்தத்தை ரத்த அணுக்களை தூண்டி உங்கள் உணர்வுகளை தூண்டி அது தான் அமர்ந்த பாவத்திற்கு ஏற்றபடி செயல்படும். லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் மூளை பரபரன்னு எதையாவது சிந்திச்சுக்கிட்டு இருக்கு, ரெண்டுல செவ்வாய் இருந்தால் வாய் பேச்சு ஓரா பேசுவார், நாலுல செவ்வாய் இருந்தால் நிலம்புலம் குணாதிசயங்கள் பாதிக்கப்படும், இந்த கற்புஸ்தானம் ஒழுக்கஸ்தானம் பாதிக்கப்படும். இதுபோல இந்த 2, 4, 7, 8, 12 ஆகிய ஸ்தானங்களில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் என்று நம்முடைய முன்னோர்கள் ஒரு இலைமறை காயாக சொன்னார்களே தவிர, இந்த 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருந்து மாறாக அவர்களை சேர்த்து வைத்த அந்த செவ்வாய் தோஷம் இல்லாத நபருக்கு மணமகனை மணமகளுக்கு சேர்க்கும் போது உயிர் பிரியும் என்ற நிலையெல்லாம் கிடையாது. பொதுவாக அந்த மாதிரி செவ்வாய் தோஷம் சொல்லி யாருடைய திருமண வாழ்வையும் கெடுக்க வேண்டாம், பொருத்தமாக இருக்கும். 7 செவ்வாய் இருக்கவனுக்கு ஒரு ஆண்மை பலம் கூட இருக்கும், அவனுக்கு 12 செவ்வாய் உள்ள ஒரு பொண்ணை முடிக்கும் போது ரெண்டு பேரும் அந்த ஈடுபாடு இருக்கும். உதாரணத்துக்கு 8 செவ்வாய்னா ஒரு துன்பமான ஒரு பெண்ணு, அவளே கஷ்டத்தில் இருக்காங்க, அந்த மர்மஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம். அப்ப அந்த 2 செவ்வாய் உள்ளவனை போய் சேர்த்தோம்னா 8 செவ்வாய் இருக்க பொண்ணுக்கு 2 செவ்வாய் இருக்கணும்னா அவன் சதா கச்சிக்கிட்டே இருப்பான், இதுவே கவலையான பொண்ணு 8 செவ்வாய். அப்ப உடனே பிரிவு ஏற்படும், ஒருத்தருக்கு ஒருத்தர் மேட்சா, மேட் ஃபார் ஈச் அதர், என்னுடைய அந்த கெமிக்கல் ரியாக்ஷன், இந்த செக்ஷுவல் விஷயத்தில் என்னுடைய கெமிக்கல் ரியாக்ஷனோட ரேட்டிங் என்ன அப்படின்னு தெரிந்து எனக்கு பொருத்தமான ஒரு மனைவியை தேர்ந்தெடுக்க இந்த செவ்வாய் தோஷத்தை வைத்து அளவிட்டு மிகச்சரியான மணமகனுக்கு சரியான மணமகளை மணமுடிக்கும் போது இங்கே காமசுகம் என்பது தித்திக்கும். வணக்கம். சுக்ரன் ஜோதிட பயிற்சி பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு இன்றைய தினம் செவ்வாய் தோஷம் தொடர்பான விவரத்தை பற்றி பேசினோம். நன்றி, வணக்கம்.